இந்த நாட்டிலே அரசியல் யாப்பு சீர்திருத்தம் ஒன்று சம்பூர்ணமாக நடக்க வேண்டும். கட்டங்கட்டமாக வெவ்வேறு தொகுதிகளாக மாத்திரம் இந்த நாட்டின் நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறையை இல்லாமல் செய்வதற்கான முயற்சி எங்களை பொறுத்த மட்டிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒன்று. முழுமையாக நாட்டின் அரசியலமைப்பின் ஏனைய விஷயங்கள் உள்ளடங்கலான ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரப்படுவதைத்தான் நாங்கள் ஆதரிக்க முடியும். நாட்டினுடைய அதிகார பகிர்வு முறையில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற அழுத்தமான வேண்டுகோளை சிறுபான்மை கட்சிகள் முன்வைத்திருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் அதை வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த பின்னணியிலே அரசியலமைப்பின் வழிநடத்தல் குழு பிரதமரின் தலைமையில் பாராளுமன்றத்திலே நீண்ட கலந்துரையாடல்களை நடத்தி ஒரு புதிய அரசியல் யாப்பை நாட்டுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறையை மாத்திரம் மாற்றுகிற 20வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்த மட்டிலே நாங்கள் சிறுபான்மை கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டாக ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறோம். அரசியல் யாப்பு திருத்தம் முழுமையாக இடம்பெற வேண்டும். அது கட்டம் கட்டமாக சில தேவைப்பாடுகளை மாத்திரம் அடிப்படையாக வைத்து செய்யப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்பதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம்.